ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் ஃபாத்திமா. இன்றைக்கி குக் வித் ஃபாத்திமாவில் வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அது எப்படி செய்யுது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் மூணு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா பெரிய கிழங்காக பார்த்து, இது மாதிரி பெரிய சைஸ் கிழங்காக இருந்தால் செய்யறதுக்கு நல்லா சூப்பராக நல்லாயிருக்கும். பாருங்கள், இது தோலெல்லாம் சீவிட்டு அதை நம்ம கட் பண்ணிக்கணும். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் தோலெல்லாம் சீவியாச்சு மூணு கிழங்கையும். இப்போ இதை நம்ம நீள நீளமாக ரிங்கர் டைப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், எல்லோருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து மயோனைஸு, இந்த சாஸு, டொமேட்டோ சாஸ் இதெல்லாம் தொட்டு இது சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நம்ம கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை நம்ம கழுவிக்கலாம். தண்ணி விட்டு நல்லா ரெண்டு வாட்டி கழுவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபிங்கர் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கழுவிடுவோம். நல்லா வாஷ் பண்ணணும். ரெண்டு தடவை வாஷ் பண்ணிட்டேன். இது பண்ணிவிட்டு இப்போ வந்து இது நல்லா தண்ணி விட்டு முதல்ல ஒரு வாட்டி, இப்போ ஒரு தடவை ரெண்டாக நல்லா கட் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து எடுத்தாச்சு, வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு பாருங்கள், எவ்வளோ ஃபிங்கர் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணியை விட்டுட்டு ஒரு லிட்டர் தண்ணி விட்டுட்டு இதை நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க, அந்த கட் பண்ணி வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்க அதில் வேக விட்டுருங்க. ஒரு மூணே நிமிஷம்தான் அதை கொதித்து வேகணும். அது தண்ணி கொதித்தது அதை போடுங்க. ஒரு மூணு நிமிஷத்தில் அதை நம்ம எடுத்துடலாம். கொதிக்கட்டும், நல்லா கொதிக்குது. ஒரு மூணு நிமிஷம் ஆச்சு, மூணு நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கணும். தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துட்டு எல்லாத்தையும் எடுத்துருங்க. தண்ணி வடிச்சுட்டு இப்போ இன்னும் ஒரு பவுலில் கொஞ்சம் ஐஸ் கியூப் போட்டு வச்சுக்கோங்க. நல்லா ஜில்லுன்னு கூலிங் வாட்ரு, அதில் இந்த வேக வச்சதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு இதை நல்லா ஜில்லுன்னு அந்த கூலிங் வாட்டரில் வாஷ் பண்ணி திரும்பவும் நம்ம வாஷ் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் வரும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரம் அந்த ஜில்லு இப்போ போயிட்டு அந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா ஜில்லுன்னு ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பாருங்கள், இப்போ இது பாருங்கள், இதெல்லாம் ஒடியாது. இந்த மாதிரி வளையணும். அது வெந்திருந்தால் இந்த மாதிரி வராது, நல்லா வெந்தால் அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அது இருக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு சுத்தமான டவல் எடுத்து அதில் இந்த வேக வச்ச அந்த உருளைக்கிழங்கை போட்டு தண்ணியை நல்லா ஒட்டி எடுத்துடணும். அப்படியே டவலை வச்சு வச்சு நம்ம ஒட்டி எடுத்துடலாம். ஒட்டி எடுத்துட்டு டிஷ்யூ பேப்பரை வச்சும் நான் எடுத்துட்டேன். இப்போ இது வந்து கொஞ்சம் பாதி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு டிஷ்யூ பேப்பரில் தண்ணியை சுத்தமாக ட்ரையாக நம்ம அந்த கிழங்குல தண்ணி ஈரப்பதம் பசை இருக்கக்கூடாது. ஈரப்பதம் இல்லாமல் நல்லா தண்ணியை சுத்தமாக ஒத்தி எடுத்துருங்க. அப்போ தான் நமக்கு இது நல்லா கிறிஸ்பியாக வரும். அவ்வளோதான், நல்லா இது மாதிரி பேப்பரை வச்சுட்டு அதை நல்லா எடுத்துருங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம ஊற்றி எடுத்துட்டோம். இனிமேல் வந்து நம்ம அடுப்பில் ஆயில் வச்சு பொரிக்க வேண்டியதுதான். இப்போ ஆயில் அடுப்பில் வச்சிடலாம். பேனில் ஆயிலை வச்சுட்டு இதை நல்லா எண்ணெயில் மூழ்கிற அளவுக்கு வச்சு இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆயில் காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதில் ஆயில் வந்து
ஃபஸ்ட்டு வந்து நல்ல ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும், கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. அப்போ தான் இதை நிறுத்தி நிதானமாக நல்லா வேணும். ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஒரு 30 செகண்டு நல்ல ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும், அப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுருங்க. பாருங்கள் எப்படி சேவைக்குதுன்னு சூப்பரான ஃபிங்கர் உப்பு, எப்படி பாருங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம எடுத்து மயோனைஸு டொமேட்டோ சாஸு இந்த மாதிரி ஏதாவது வச்சு நம்ம சாப்பிட்டு செஞ்சு தொட்டு சாப்பிட்றது ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப எம்மையாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா நான் மயோனைஸ் செய்கிறதுக்கும் நான் வந்து செஞ்சுருக்கேன், அதையும் நாளைக்கு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள் இப்போ பாருங்கள் இது வந்து எந்திரிச்சு எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இது வரைக்கும் வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார். அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு வரேன். அது வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து தேங்க்யூ கைஸ்.